வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதிகை தொலைக்காட்சி ரசிகர் அனைவருக்கும் அரவிந்த் நண்பு வணக்கங்கள். குட்டீஸ் கலாட்டா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். நிறைய டேலண்ட்ஸ் வந்து குட்டீஸா இருக்கும் போதே அவங்களுக்கு வந்துருது. அதுலேயே வந்து அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பாட்டு பாடும்போதோ, ஒரு கதை சொல்லும் போதோ, ஒரு டான்ஸ் ஆடும்போதோ, ஒரு ஜிம்னாசியம் பண்ணும்போதோ, ஒரு மேஜிக் பண்ணும்போதோ, எதை பண்ணாலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த டேலண்ட்டே வந்து பயங்கரமான டேலண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி சூப்பர் டேலண்டோட இன்னைக்கு நாலு குட்டீஸ் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுறோம். அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்கள், முக்கியமாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணுறோம் இன்னைக்கு. அண்ட் மை டியர் பிங்கு, ஹாய் பிங்கு. பிங்கு பாத்தீங்களா, டூ கேர்ள்ஸ் அண்ட் டூ பாய்ஸ் அப்படியே ரேஷியோ பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் நமக்கு தெரியாது, பேரும் தெரியாது. கேட்டுருவோமா? கூட்டுவாங்க. உங்க பேர் சொல்லுங்க. சிவரஞ்சனி. சிவரஞ்சனி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ரைட். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வண்டலூர். வண்டலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. வெரி குட். நல்லா கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு பத்திரமா போய் உட்காந்துக்கங்க. பிங்கு, இந்த சாரை கூட்டுவாங்க. ஹலோ, இப்ப கூப்பிட்டேன். ஹலோ, குட் மார்னிங். பேர் வச்சிட்டாங்களா? பேர் வச்சிட்டாங்களா? என்ன பேர் வச்சாங்க? அஸ்வின். அஸ்வினா? வெரி குட். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நீ சத்தமா பேசு, அப்பதான் அங்க கால் கேட்கும். சூப்பர் அஸ்வின். அஸ்வினுக்கு நல்ல கேட்டு கொடுங்க. சூப்பர். போய் உட்காந்து அங்க போய் தூங்கடா, திருப்பி கூப்பிடுறேன். What a costume! Wow! பேர் என்ன? முகுந்த். முகுந்த்? என்ன கிளாஸ் முகுந்த்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். வெரி குட். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? பனாரப்பேட்டை. பனாரப்பேட்டை. நல்ல கைத்தறி கொடுங்க. இன்னைக்கு போய் உட்காந்து இது என்ன இங்க தொங்குது? இருங்க வரேன். வெரி குட். உங்க பேர் என்ன? குட்டி சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டாலண்ட் ரவுண்ட். டேலண்ட் ரவுண்ட்ல ஒவ்வொரு குட்டீஸும் தனித்தனியாக சென்ற செய்திக்கு வர போறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்த போகிறார்கள். யார் என்னென்ன டேலண்டோட வந்திருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க சிவரஞ்சினி. கரெக்டா? நீங்க வந்து டான்ஸ் பண்ண தயாரா வந்திருக்கீங்க. கரெக்டா? எஸ். அவங்க காஸ்டியூம் பார்க்கும்போது தெரியுது. கண்ணாடி போட்டுக்குங்க. இப்ப போட மாட்டீங்களா? ஏன், எனக்கு கொடுத்து. எந்த பாட்டு போட்டாலும் டான்ஸ் ஆடுற திறமை வந்து சிவரஞ்சினி இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா? வெரி குட். மா, யார் சொல்லி கொடுத்த அந்த பாட்டு? ஒரு வருஷமாவா? வெரி குட் சூப்பர் நல்ல டேலண்ட் இருக்கு சார் சிவரஞ்சனி உட்காந்துருங்க. வாங்க சார். சார் வந்து நீங்க ஸ்டோரி சொல்ல போறீங்க. கரெக்டா சார்? ஓகே. கிளாப்ஸ் கொடுங்க எல்லாரும். ஓகே சொல்லுங்க. தான தர்மம். தான தர்மம். அப்போ அப்போ இதோ எல்லாரும் வந்து சொன்னா எனக்கும் குழப்பமா இருக்கு.
எல்லாரும் போயிட்டாங்க ஐயா. எங்க எங்க எல்லாரும் சொன்னாங்க வந்தாங்க போயிட்டாங்க சொன்னாங்க. சூப்பர். அப்போ அந்த ஒருத்தர் பெரிய ஆண்டாரு அவரை போய் கூத்துருவாங்கன்னு சொன்னாங்களாம். அவர் அங்கெல்லாம் போய் காவல் ஆளுகள் கூட்டுன்னு வந்தாங்களாம். ராஜா கூப்பிடாருங்களான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, இந்த கதையை உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அம்மா. மேடம் நீங்க சொல்லி கொடுத்தது இப்படி தான் சொல்லி கொடுத்தீங்களா இல்ல கதையா சொல்லி கொடுத்தீங்களா? எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் புரிஞ்சு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, அவர் பார்க்க முனிவர் இருந்தாரு. ராஜா சாமி கும்பிட்டுருந்தாரு, அப்பா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இதான இவ்வளவுதான் கதை தம்பி. சூப்பரா, வெரி குட், நல்லா கிளாப் பண்ணுங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஏதோ ட்விஸ்ட் வைக்க போற மாதிரியே அப்போ அப்போன்றாங்க ஒவ்வொரு டைமும். நான் இப்ப ஏதாவது சொல்லிடுவேன், அப்ப ஏதாவது சொல்லிடுவான். சூப்பர், ஓகேவா? ஒரிஜினல் கதை என்ன நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நல்லா கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. சூப்பரா, போய் உட்காந்துக்கோ, நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். என்ன ஏதோ யோசிச்சுட்டே வரிய? ஒன்றும் இல்லைல்ல. சூப்பர். ட்ரெஸ்ஸை பார்த்து நாங்கள் வந்து டான்ஸ் நடிச்சுறாங்க. நாங்கள் மிகப்பெரிய பாடகர் இல்லையா, அதுவும் சத்தமாக நாங்கள் பாட போகிறோம். நல்லா பாடுறேன். நீங்கள் வேணா பாட்டிமா சத்தமாக பாடுற தம்பி. டேய் டேய் தம்பி சத்தமாடா. வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான. இந்த நாட்டுக்கு நாங்க சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இது என்ன படம்? அது படம் பார்த்துட்டு அந்த படம். நீ என்ன படம் பார்த்த கடைசியா? ஹலோ, என்னாச்சு? தூங்கிட்டியா? தூக்கம் வருதா? தூங்கிட்டியா? சூப்பர், நல்லா கேட்டு கொடுங்க எங்களுக்கு. ஆனால் கரெக்டாக தான் சொன்னீங்க நீங்கள். சொன்னதுக்கு எனக்கு அர்த்தம் இப்போ தான் புரிஞ்சுக்கிறது. வெரி குட், பாட்டி மாவு நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, போய் உட்காந்துங்க, வரேன். நீங்கள் என்ன பாட்டு? காதல் கண்கள். சரி சரி. ஓ, அந்த பாட்டா? இதை விட்டுருங்க. ஆ, சத்தமாக. காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை கட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் வேன் சொக்குதே, பறவையாய் திரிந்தவள் இரவிலும் பகலில் தொடரும். அம்மா நல்லா பாடுவாங்களா? சூப்பரா பாடுவாங்களா? ஹாய், டோட்டல் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய கை கொடுக்கணும். நம்ம செகண்ட் ரவுண்ட்ல இருக்கோம். யார் யார் வீட்டில் இந்த டாய் வச்சிருக்கீங்க? நான் பேசணும்னா உங்களுக்கு கேட்டுச்சா? என்ன எம்எல்ஏ தான் டோட்டு. இப்போ இப்படி ஒரு கேம் வைக்க போறோம். பாடப்பா ரைட், நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு எத்தனை சான்ஸ் கொடுக்கலாம்? பிக்கும் மூணு சான்ஸ் கொடுக்கலாம். எஸ், த்ரீ த்ரீ சான்சஸ் கொடுக்க போகிறோம். கேம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் உங்களை நிப்பாட்டிடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இப்படி லாக் பண்ணி இந்த கிளாஸில் இந்த புல்லட் இப்படி நிற்கணும். இப்படி நின்றுச்சுன்னா ஒரு பாயிண்ட்னு அர்த்தம். மூணு சான்சஸில் யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க நம்ம பார்க்க போகிறோம். டடன். எஸ், சிவரஞ்சனி வந்துவிட்டால் நீங்கள் கைத்தட்ட வேண்டும் எங்களுக்கு. கேம் புரிஞ்சிருச்சலமா உனக்கு? நீ மட்டும்தான் பண்ணி அட்டின இந்த கிளாஸில் மட்டும்தான் அடிக்கணும், ஓகேவா? பிங்க் மேலே கோ வச்சு பிங்க் மேலே அடிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏம் பண்ணுங்க, அப்புறம் அடிங்க. நான் ரெடி சொன்னோன்னு அடிக்கணும். ஓகே, ரெடி, ஒன் டூ த்ரீ.
பரவாயில்ல, டச் ஆயிடுச்சு. சரியா, செகண்ட் சான்ஸ். 1 2 3 அண்ட் ஃபைனல் சான்ஸ். ஓகே, கன் ஃபைட் காஞ்சனா, உனக்கு புது பேர். ஓகே, தேர்ட் சான்ஸ். ரெண்டு சான்ஸ், சரி ரெண்டு பாயிண்ட், நல்லா கை தட்டுங்க எங்களுக்கு. புரிஞ்சா கேம் உனக்கு? என்ன புரிஞ்சு? கன் வச்சு யார் அடிக்கணும்? அங்க அடிக்கணும். ஓகேவா, ரைட், கிளாப்ஸ் கொடுங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சான்ஸ், நான் ரெடி சொன்னே அடிக்கணும். ஓகே, 1 2 3 அப்படியே நிக்கிறான் பாருங்க, அசையாவ. அந்த பொசிஷன் எடுத்தாலும் தான் மிஸ் ஆகும், அப்படியே மெயின்டைன் பண்றான்டா. செகண்ட் சான்ஸ். ஓகேவா, நான் என்ன சொல்றேன், 1 2 3 சொல்லுவேன் சொன்னேன்ல. தேர்ட் சான்ஸ். ஓகேவா, நான் சொல்லுவேன், 1 2 3 அதிகமா பேசல, நாங்க 2 பாயிண்ட் எடுத்துருக்கோம். நாங்க வேற ஒண்ணுமே இல்லை தம்பி, 3 சான்ஸ் தான். இது அடிக்கிற, நீ போய் உட்காந்துக்கிற, வேற எதுவுமே ஒண்ணு நான் கேட்க மாட்டேன். ஓகேவா, கேம் பண்ணுங்க எங்களுக்கு. நான் சொல்றேன் பதட்டப்படுறாத, உன் காஸ்டியூம் இது கரெக்டா இருக்கு. 1 2 இங்க இருக்கு கேர்ள்ஸ், நீ வந்து மெரினா பீச்ச தாண்டி அடிச்சிருக்க. செகண்ட் சான்ஸ். ஓகே, புரிஞ்சிருச்சுல, புரிஞ்சிருச்சா? அதுக்கு மட்டும் பண்டியாட்டியடா. செகண்ட் சான்ஸ். 1 2 தேர்ட் சான்ஸ். 1 2 அடிங்களா, கேம் புரிஞ்சிருச்சா? கை தட்டுங்க. நான் 1 2 3 சொன்னோடனே என்ன பண்ணணும்? அடிக்கணும், அதில் அடிக்கணும். ஓகேவா, 1 2 3 ரெடி, 1 2 ஆறாம, நான் தான் சொல்லுவேன், 3 ஃபைனல் சான்ஸ். ஓகேவா, 1 2 3 குட்டிஸ் கேட்ட, நம்ம பார்க்க போறது தேர்ட் ரவுண்ட். இது வந்து உங்களுடைய டார்கெட் எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்றதுக்காக, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு கேம். ஓகேவா, பெரிய விளையாடலாம். எத்தனை சான்ஸ் வச்சுக்கலாம் பிங்கு? 4 பிங்கு சொன்னதுனால இப்போ நம்ம 4 சான்சஸ் வைக்க போறோம். என்ன கேம் அப்படின்னா, பிங்கு எங்க நின்னுக்கா வீங்க பொசிஷன், இந்த பொசிஷன்ல நீங்க நின்னுக்கணும், இந்த ரிங் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க அங்கிருந்து கரெக்டா இந்த பில்லர்ல த்ரோ பண்ணணும். சென்டர்ல இருக்க பில்லர்ல த்ரோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், மற்றபடி இந்த 4ல எதுலாவது ஒன்றில் பாக்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட். யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல, என்ன கேட்டுச்சோ கேட்கலையோ, ஃபர்ஸ்ட் ஆளை கூட்டுவாங்க இன்னைக்கு. ஹாய் சௌரஞ்சிங், கேம் புரிஞ்சிச்சா? என்ன கேம்? ஆமாம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நான் அவ்வளோ நேரம் பேசுறதில்ல அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் சான்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்க்கு ஒரு கை தட்டு கொடுங்க. சூப்பரா, ஃபர்ஸ்ட் சான்ஸ். 1 இங்க ஒரு அங்கே நிக்கணும், முன்னாடி வந்து போடக்கூடாது, என்ன அப்படிலாம் பண்ணிருக்காங்க. 1 2 3 செகண்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ் போலாம், 1 2 3 சொல்லவா? தேர்ட் சான்ஸ், 1 2 3 இல்ல போடுங்க. ஃபோர்த் சான்ஸ். அப்பாடா சூப்பர், 4 சான்ஸ் என்ன கரெக்டா போடாத,
எங்களுக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அதுதான் எனக்கு வேணும். ரைட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் கைத்தட்டல். ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஓகேவா தம்பி, பாயிண்ட் எடுத்துக்கிறாடி தம்பி. என்னடா ஏதோ கோபத்தில் இருக்கிற மாதிரி, போய்த்தரோ போ அப்படின்னு கரெக்டாக ஏம் பண்ணி போடு. செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ். சூப்பர், வெரி குட். நாங்களும் நாலு சான்ஸுமே யூஸ் பண்ணல, ஒரு பாயிண்ட்டுமே எடுக்கல. நல்லா கைத்தறி கொடுங்க எங்களுக்கு. அதான் வேணும். தெரியாம நாங்க ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம், நல்லா கேட்டு கொடுங்க எங்களுக்கு. தயிர் சாதம் சாப்பிடாம பிரியாணி சாப்பிடணும், புரியுதா? அப்பாடா நீ பாயிண்ட் எடுத்துருக்க. எங்களுக்கும் நல்லா நீங்க கைத்தட்டு கொடுக்கலாம். ஒன்று இப்ப நீங்க பெரிய கிஃப்ட் யாருக்கு வேணும்? அப்ப கேக்குதுங்க நீங்களுக்கு, பாத்தீங்களா? யாருக்கு பெரிய கிஃப்ட் வேணுமோ அவங்களுக்கு சூப்பரா டான்ஸ் ஆட தெரியும். யார் சூப்பரா டான்ஸ் ஆடுவா? ரெண்டு கை தூக்குறவங்களுக்கு சூப்பரா டான்ஸ் ஆட தெரியும். அர்த்தம் ஏன் அங்க பாக்குற? நீங்க எப்படி கை தூக்குற தம்பி பாத்துக்குவான். ரைட், அப்ப நாலு பேருமே வாங்க. யார் யாருக்கெல்லாம் பெரிய கிஃப்ட் வேணும்? பிங்க் உனக்கு வேணாமா? எஸ் சூப்பர். எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆனாங்க, எல்லாத்துக்கும் கேட்டுருங்க. அப்படிதான் நீங்க சொல்லுங்க, யார் சூப்பரா டான்ஸ் ஆனா? யார் சூப்பரா டான்ஸ் ஆனா? பரவாயில்ல, அவங்க நேர்மைக்காவே நம்ம கை தட்டலாம். சூப்பர், வெரி குட். ஓகேவா பிங்கோ, அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. நான் சொல்றேன், அந்த சூப்பரா டான்ஸ் ஆடுறவங்க கிஃப்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த கிஃப்ட் தான் ரொம்ப முக்கியமான கிஃப்ட். இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு, நீ அங்க பாக்காத. ஏன்னா நாலு கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க, நீ பாத்துருவ. கரெக்டா? சூப்பரா டான்ஸ் ஆடுறவங்க கிஃப்ட் கொடுத்துருவோமா? யாருக்கு கொடுக்கலாம்? அங்க பாக்காத யாரு கொடுக்கலாம் கிஃப்ட்? பிங்கு வந்துட்டீங்களா? சூப்பர், ஆரம்பத்துல இருந்தே ஸ்பெஷலா சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. நல்ல கை தட்டல். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாலும் டான்ஸ் வந்து இறங்கினப்ப அந்த ஒரு சில நிமிஷங்கள் பிரபுதேவா மாஸ்டர் நான் முன்னாடி பார்த்தேன்.
யார் சூப்பரா டான்ஸ் ஆடினாங்கன்னு கேட்டப்ப கை தூக்காம நேர்மையா நின்னவர் உனக்கு இருக்கு. தயிர் சாதம் சாப்பிட்டு அதுக்கு தகுந்தாப்புல செப்பு போட்டப்பார், இது உனக்கு. சூப்பர், நல்ல கிளாப் கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே. பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஹாப்பியா? எவ்வளவு ஹாப்பி, எவ்வளவு ஹாப்பி? அப்படி சிரிச்சா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அர்த்தம். ஆரம்பத்துல இருந்தே நாங்க சைலண்ட் மோட்ல தான் இருக்கோம், அதை பத்தி கவலை இல்லை. ஸோ நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய் சொல்லுங்க அங்க பார்த்து. பாய்.